இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 7 பார்க்குறோம். ஜேர்னலில் அஸ் அ பெய்டு சேலரி பை செக் 3000. ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது, இதில் டிரான்சாக்ஷனில் பெய்டு சேலரி பை செக்னு 3000 போட்டுருங்க. அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டில் என்னென்ன அக்கௌண்ட் இதில் இருக்குது? சேலரின்னு ஒரு அக்கௌண்ட்டு, செக்னா பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு. சேலரி வந்து ஒரு எக்ஸ்பென்ஸு, அதனால் நாமினல் அக்கௌண்ட்டு. நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் நாமினல்னு போட்டுங்க. பேங்க்கில் வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, இது எப்படி எஃபெக்ட் ஆகுது? நாமினல் எக்ஸ்பென்ஸ் பே பண்ணுறோம். நாமினலில் வந்து டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் தான் அக்கௌண்டிங் ரூல். அப்போ அந்த எக்ஸ்பென்ஸை டெபிட் பண்ணணும், சேலரி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பேங்க் வந்து இந்த சேலரி அமௌண்ட்டை கொடுக்குறது நம்ம பேங்க் தான், பேங்க் இஸ் எ கிவர். அதனால் அவர் பர்சனல் அக்கௌண்ட்னால டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே கிவர் பேங்க்கு, அப்போ பேங்க்கு கிரெடிட் பண்ணணும், கிவரை கிரெடிட் பண்ணணும். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன? டேட்டு பர்டிகுலர்ஸு, லெஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட், சேலரி அக்கௌண்ட் டெட்டார் 3000, டு பேங்க்னு 3000 போட்டுருவோம். நரேஷனில் சேலரி பெய்டு பை செக். எக்ஸாம்பிள் 8 பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட். கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம் மகேஷுக்கு, கடனுக்கு 9000. ரெண்டு அக்கௌண்ட் இதில் இருக்குது. நரேஷன் டிரான்சாக்ஷனில் சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட் 9000 போட்டுருங்க. அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ் என்னென்ன? ரெண்டு அக்கௌண்ட் இதில் இருக்குது, மகேஷ்னு ஒரு அக்கௌண்ட்டு, சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட். சேல்ஸ் பண்ணுறது ஒரு சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு. சேல்ஸுன்றது நாமினல், நமக்கு இன்கம். சேல்ஸ் பண்ணால் ஒரு சேல்ஸ்னு ஒரு நாமினல். இன்கம் எக்ஸ்பென்ஸும் இன்கமும் டே எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட் பண்ணணும், இன்கம்லாம் கிரெடிட் பண்ணணும். அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். மகேஷ் வந்து நம்ம குட் சேல்ஸ் பண்ணுறதுனால ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டு. அக்கௌண்டிங் ரூலு டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணுறது யார்? மகேஷ். அவர் தான் நம்ம கம்பெனிலேருந்து நம்ம சேல்ஸ் பண்ணால் அவர் தான் குட்ஸை ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவரை டெபிட் பண்ணணும், அப்போ மகேஷை டெபிட் பண்ணணும். சேல்ஸு எப்போயுமே இன்கம் அது, அது நாமினல் அக்கௌண்ட்டு. கிரெடிட் இன்கம் நாமினலில், இன்கம்னால் கிரெடிட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி? டேட்டு பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட். அப்போ மகேஷ் டெபிட் பண்ணி மகேஷ் அக்கௌண்ட் டெபிட்டார் 9000 டெபிட்டில் போட்டு, டு சேல்ஸ்னு கிரெடிட்டில் 9000 போட்டுருணும். சோல்டு குட்ஸ் டு மகேஷ் ஆன் கிரெடிட்னு போட்டுருணும். ஓகேங்களா. இல்லஸ்ட்ரேஷன் 8, இல்லஸ்ட்ரேஷன் 9 பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு மகேந்திரன் ஃபார் கேஷ் ருபீஸ் 5000. இது கொஞ்சம் ரொம்ப யோசிக்கணும் நீங்கள். சேல்ஸ் நடந்திருக்கு, மகேந்திரன் இருக்கார், கேஷ் கொடுத்துருக்கோம். இப்போ கேஷுக்கு வந்து நம்ம சேல் பண்ணோம்னா யாரும் பேர் டீட்டெயில் எதுவுமே நமக்கு தேவையில்லை. கேஷ் கொடுத்தா குட்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே 3 அக்கௌண்ட் இருக்குது. என்னென்ன அக்கௌண்ட் இருக்குது? சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வருது, மகேந்திரன் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கேஷ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இந்த நாமினலில் நாமினல் வந்துச்சுன்னா நாமினல் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு சேல்ஸ் தான் நம்ம பண்ணணும். சேல்ஸ் ஒரு நாமினல் அக்கௌண்ட்டு தானே. இதில் 3 அக்கௌண்ட் வந்தால் நமக்கு தேவை ரெண்டு அக்கௌண்ட் தான் எடுத்துக்கணும். கேஷ் சேல்ஸ்னால் அதில் இருக்க நேம், கேஸ் ரிலேட்டட் வந்துச்சுன்னா நாமினலில் அந்த நேம் நமக்கு தேவையில்லை. ஸோ மகேந்திரனுக்கு கேஷுக்கு விற்றானா இல்லை கண்ணனுக்கு கேஷுக்கு விற்றானே, யார் கேஷ் கொடுத்தாலும் விற்க போகிறோம் நம்ம. அதனால் அந்த மகேந்திரன் இங்கே தேவையில்லை. அதனால் கேஷ் சேல்ஸ் எடுத்து மகேந்திரன் ருபீஸ் 10000 டிரான்சாக்ஷனில் அக்கௌண்ட்ஸ் இன்வால்வ்டு, கேஷும் சேல்ஸ் மட்டும்தான். அந்த மகேந்திரன் நமக்கு தேவையில்லை. அப்போ கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட்டு, நம்ம சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட்டு. ரியலில் வந்து கேஷ் கம்ஸின், கிரெடிட் வாட் டெபிட் வாட் கம்ஸின், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கம்ஸின் கேஷ் கம்ஸின் வந்து ரியல் அக்கௌண்ட்டில் கம்ஸினில் டெபிட் பண்ணணும், கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணணும். இங்கே என்ன கேஷ் சேல்ஸ் பண்ணால் என்ன வரும்? கேஷ் வரும். அப்போ கேஷை டெபிட் பண்ணணும். சேல்ஸ் வந்து இன்கம் நாமினல், நாமினல் அக்கௌண்ட்டில் இன்கம்மை கிரெடிட் பண்ணணும். என்ன ரூலு? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இன்கம்ஸ் அண்ட் இன்கம் கெயின் வந்து கிரெடிட் பண்ணணும். அதனால் சேல்ஸ் இன்கம்னால கிரெடிட் பண்ணிட்டோம். அப்போ ஜேர்னல் என்ட்ரி என்ன? டேட்டு பர்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட். அதில் கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு கிரெடிட் பண்ணணும். சேல்ஸ் அக்கௌண்ட்டை கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள், சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுங்கள். கேஷ் சேல்ஸ் மேட் மறந்துடாதீங்க. நாமினல் அக்கௌண்ட்டில் நாமினல் டிரான்சாக்ஷன் இது எக்ஸ்பென்ஸ் வர, நாமினல் இன்கமோ எக்ஸ்பென்ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வருது, அதில் 3 அக்கௌண்ட் வரும். இந்த அக்கௌண்ட்டில் சேல்ஸ்னு ஒரு அக்கௌண்ட்டு, மகேந்திரன் அக்கௌண்ட், ஒரு கேஷ் அக்கௌண்ட்டு. இங்கே மகேந்திரன் தேவையில்லை, கேஷ் ரிசீவ் பண்ணதுனால கேஷ் அக்கௌண்ட்டும் அந்த சேல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 10 பாருங்கள். பாரோடு லோன் ஃப்ரம் பேங்க் ருபீஸ் 10000. லோன் வாங்குகிறோம் பேங்க்கில், பேங்க்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க் லோனுன்னு ஒரு அக்கௌண்ட். பேங்க்ன்றது நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இருக்கும். ஓகேங்க, எப்போயுமே நம்ம பணம் அங்கே இருக்கும். பேங்க் லோன்னா அவங்க பணத்தை நம்ம லோன் வாங்குகிறோம், கடன் வாங்குகிறோம். அப்போ பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க் லோன் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு, ரெண்டுமே பர்சனல் தான். ஒரு பேங்குக்கு என்னன்னா அந்த பேங்க் லோனை பேங்க் லோன் அமௌண்ட்டை அவள் கையில் கொடுக்க மாட்டேன், நம்ம அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், கிரெடிட் பண்ணி விட்டுருவேன் நம்ம அக்கௌண்ட்டவே. அப்போ அதை ரிசீவ் பண்ணுறதாரு? நம்ம பேங்க் எஸ்பி அக்கௌண்ட்டோ கரண்ட் ஆகுது தான் நம்ம ரிசீவ் பண்ணுது. இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டோ ரிசீவ் பண்ணுது, அப்போ அந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும் ரிசீவரை. எந்தது பேங்க் கிவர்? இந்த பர்சனல் லோன் பேங்க் லோன் கிவர் தானே,
அந்த பேங்க் அக்கௌண்ட் கிவர்னால க்ரெடிட் பண்ணணும். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி பேங்க் லோன் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணணும். அப்போ ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், டேட்டு பர்டிகுலர்ஸ் லெஜர் ஃபுல்லு டெபிட் கிரெடிட், பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 10,000, பேங்க் லோன் அக்கௌண்ட்டு கிரெடிட்டில் 10,000, பாரோ லோன் ஃப்ரம் பேங்க். அப்போ ரெண்டு அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க் லோன் அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட்டு. அந்த பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ இருக்கலாம். அப்போ நம்ம பேங்க் லோனை அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை அவங்க போட்டுடுறாங்க. அப்போ அந்த பேங்க் வெறும் பேங்க் அக்கௌண்ட்டுன்றது தான் ரிசீவராக இருக்குது, ரெண்டு பர்சனல். ஒரு பேங்க் லோன் கிவர், டெபிட் ரிசீவர், கிரெடிட் கிவர். டெபிட் ரிசீவர் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு, கிவர் வந்து பேங்க் லோன் அக்கௌண்ட்டு. அதனால் பேங்க் அக்கௌண்ட் அட்டாட்டு, பேங்க் லோன் அக்கௌண்ட் கிரெடிட் 10,000. ஓகேங்களா, இல்லஸ்ட்ரேஷனு 11 பார்த்துருவோம். ஓகே, அடுத்ததில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.